ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். உங்க சப்போர்ட்னால என்னால சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. நம்ம யூடியூப் கொடுத்த ரெண்டு சேலஞ்சில் நம்ம ஒரு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை அச்சீவ் பண்ணிட்டோம். அது காரணமாகனவங்க நீங்க தான். யூடியூப் கொடுத்ததுல செகண்ட் சேலஞ்ச் என்னதுன்னா, 4000 வாட்ச் டைம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். இந்த செகண்ட் சேலஞ்சும் உங்களோட சப்போர்ட்டால என்னால் கிராஸ் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த யூடியூப் வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நான் முன்னாடிலாம் யூடியூப் பார்த்துட்டு இருப்பேன், எப்படி இவங்க பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு நான் அப்போலேருந்தே ஆசை இருந்தது யூடியூப் பண்ணுன்ட்டுக்கு. எனக்கு வந்து இப்போ 12 இயர்ஸ் ஆகுது. நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு 9 வருஷமாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து பர்மிஷன் தரல. நான் வந்து யூடியூப்பில் வந்து இதில் கான்சன்ட்ரேஷன் போனேன்னா நான் படிப்பில் ஓட்டுறேன்னு எங்கள் அப்பா நினச்சாங்க. அதனால பர்மிஷன் கொடுக்கல எங்கள் அப்பா. லாஸ்ட் இயர் தான் பர்மிஷன் கொடுத்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து பெட் பேஷண்ட் ஆனாங்க. அப்போ ஏஜ் எனக்கு ஒரு 9 இருக்கும். அப்போ அந்த வயசில் வந்து அம்மா வெளில கூட்டிகிட்டு போவாங்க, சமைப்பாங்க, நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ செய்வாங்க, நம்ம கூட விளையாடுவாங்க, ஜாலியாக விளையாடுவாங்க, நம்மளுக்கு ஸ்டடீஸ் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி அந்த வயசில் நிறைய ஆசை இருக்கும். இந்த எங்கள் அம்மா வந்து பேஷண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எனக்கு நிறையவே பண்ணாங்க. சாப்பாடெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். நான்லாம் எப்பவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது நான் கேட்ட 1 நிமிஷம் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கள் அம்மா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் அப்போ கரெக்டாக படிச்சுட்டு இருப்பேன், எழுதிட்டு இருப்பேன், அப்பயே எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுவும் சீக்கிரமாக சூப்பர் டேஸ்ட்டாகவே செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த சப்போர்ட்லாம் எனக்கு திடீர்னு கட் ஆனவொடனே நான் என்னன்னு பண்ணேன்னு பிளாங்க் ஆகிட்டேன். அப்போ தான் கோவிடோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2020 மார்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஸ்கூலும் கட் ஆயிடுச்சு. எனக்கு வீட்டில் இருந்து என்ன பண்ணோன்னு ஒன்றுமே புரியல. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் வெளியும் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியல. அதனால அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிருந்தேன்னா அப்போயாவது கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும். அப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிருந்தது. நான் அதையும் பார்த்துட்டு எங்கள் அம்மா அப்போ பெட் பேஷண்டாக இருந்தாங்க, கூட நானும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன் எங்கள் அம்மாவுக்கு. என் மைண்டை சேஞ்ச் பண்ணதுக்கு தான் எங்கள் அப்பா அம்மனான்னு நான் கேட்டிருந்தேன். யூடியூப் சேனலை அக்செப்ட் பண்ணாங்க. நீ பண்ணிட்டு எங்கள் அம்மாவோட மொபைல் வச்சு தான் எடிட் பண்ணுறது, தம்மெயில் பண்ணுறது எல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முக்கியமானதாக யூடியூப் பார்த்து தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோ போட்டுக்கு அப்புறமா கொஞ்சோண்டி கேப் விட்டேன். கேப்புக்கு அப்புறமா நான் போயிட்டு இருந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தேன். அதுக்கு நிறைய வியூஸும் கொடுத்துருந்தீங்க, நிறைய சப்ஸ்கிரைபரும் ஏறிச்சிங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னையும் என்கரேஜ் பண்ணிட்டீங்கன்ட்டு அதனால் தொடர்ந்து நான் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பித்தேன். அது வந்து உங்கள் எல்லாரோட சப்போர்ட்லேயும் நல்லா போயிட்டுருக்கு. செகண்ட் கோலை அச்சீவ் பண்ணது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எனக்காக பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். 4000 hours வந்து நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவேன். அடுத்த அச்சீவ்மெண்ட் வந்து 4000 வாட்ச் டைம் போனது தான் என்னோடய பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அது உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் க்ராஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ கொடுக்கணும்ட்டு நான் கண்டென்ட் யோசிச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ தொடர்ந்து போகும் போது உங்கள் சப்போர்ட்டர்ஸ்லாம் எனக்கு நிறையவே தேவை. நான் போடுற வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் போடுற வீடியோவில் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நான் எந்த மாதிரி பண்ணுமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எந்த மாதிரி பண்ணுமோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்களா, நான் அதையும் ட்ரை பண்ணுவேன். அதே போல் நம்ம சேனலில் நம்ம ஒரே விஷயத்தை பற்றி பேச போகிறதில்லை. இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு. இதில் நிறைய விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுலேருந்து தான் நான் உங்களுக்கு பல விஷயத்த வீடியோவாக எடுத்து போட போகிறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.